அண்மையில பள்ளிக்கரணையில நடந்த ஒரு விஷயம், அது ஆணவ கொலை அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அப்படின்னு சூசைட் பண்ணதா ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காவல்துறையுமே சரியான விசாரணையில ஈடுபடல, இங்க வழக்குல எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பொதுவாக இங்க எல்லாமே இங்க சாதியால் கட்டமைக்கப்பட்டது. இந்த எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி வழக்குகள்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு வழக்கையும் பதிவு பண்ணுவதற்கு காவல் நிலையத்தில் படாத பாடுபட்டு தான் வழக்கை பதிவு பண்ணுறோம். எந்த காவல்துறை அதிகாரியும் இதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அட்ராசிட்டி நடவடிக்கைகள் நடக்கிற பொழுது அரசு சரியாக நடவடிக்கையை எடுக்க வலியுறுத்த மாட்டேங்குது. காவல்துறை அதிகாரிகள் துணையோடு அவர்கள் ஒத்துழைப்போடு தான் இந்த சம்பவங்கள் நடத்தப்படும். இந்த பிரவீன் ஷர்மிளா வழக்கில் பிரவீன் வந்து பரையசம் ஷர்மிளா வந்து போனாருங்க. சாதி மாதிரி கலாமணா கொள்வது இயல்பாக இப்போ நடக்குது. சாதி மாதிரி திருமணம் பண்ணவங்களுக்கு நாங்கள் உரிய பாதுகாப்பை தருவதற்கு தனி பிரான்ச்லாம் வச்சுருக்கோம், சிறப்பு பிரிவுலாம் வச்சுருக்கோம்லாம் பெருமை பித்திக்கிறாங்கல்ல, ஒன்றுமே நடக்கலையே. இந்த பொண்ணு இந்த நாட்டில் இருக்க ஜனநாயகத்தின் மீது காரி துப்பிட்டு அந்த பொண்ணு தூக்க மாட்டேங்குது. என்றைக்கு தெரியுமா தூக்க மாட்டேங்குது? April 14. இந்த பெரும்பான்மையான ஆணவ கொலைகளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணாங்கன்னா அந்த ஆண் வந்து எஸ்சி இல்லாமல் வேற கேஸ்டாக இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஒரு எஸ்சி ஆணாக இருந்து இன்னொரு பெண்ணாக இருந்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆணின் சாதி தூத்திக்கொண்டு வரும்ல, அதுதான் இந்த பிரச்சனை. குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருங்கிறனால தான் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்போ ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தலைமையும் திருமாவளவனவர்கள்லாம் போய் ஸ்பாட்லேயே போயிட்டு அதை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணதெல்லாம் இருந்ததுல்ல சார், அவங்க எதுக்கு இப்போ ஒரு இனிஷியேட் எடுத்து இங்கே வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை எல்லாமே கூட்டணி ஆட்சி யார் ஆட்சியாளர் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி அட்ராசிட்டிகள் நடக்கிற போது குறைஞ்சபட்சம் இந்த அரசை கண்டிச்சாங்க சார். நாங்கள் யார்கிட்ட போவோம்? அட்காட்ஸ் பீரோவில் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில் 3வது இடத்துல இருக்கிறோம். இந்தியாவிலங்க 2017 2021 இருக்கும் ஒரு சர்வே, 203 பேர் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இந்த விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில பள்ளிக்கரணையில நடந்த ஒரு விஷயம், அது ஆணவ கொலை அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பிரவீன்கிறவரும் இறந்து போயிட்டார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கம் எடுத்தாங்க. அந்த வழக்கில் ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 8 அக்யூஸ்ட்டு, ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோடய மூத்த அண்ணன், 3 பேர் அப்படின்னு சொல்லியும் அந்த 3 பேர் பேரையுமே கம்ப்ளைண்டில் எடுக்கலன்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணதாக ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. சூசைட் பண்ணதுக்கப்புறமா கூட அந்த பொண்ணோட உடலில் வந்து இன்னுமே பிரேத பரிசோதனை ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்கலை அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காவல்துறையுமே சரியான விசாரணையில் ஈடுபடலை, அந்த 3 பேர் பேரை எதுக்கு இங்கே வழக்கில் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல சார். பொதுவாக இங்கே எல்லாமே இங்கே சாதியால் கட்டமைக்கப்பட்டது. நீங்கள் சாதாரணமாக இந்த எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி வழக்குகள்லாம் இருக்குல்ல, ஆமாம், ஒவ்வொரு வழக்கையும் பதிவு பண்ணுவதற்கு காவல் நிலையத்தில் படாத பாடுபட்டு தான் வழக்கை பதிவு பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றதே வந்து கம்மி. என்னத்துக்குப்பா நம்ம போய் அவனுக்கு மேலே புகார் கொடுத்து நம்மளெல்லாம் தாழ முடியாத சாமி, கடவுளாக பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு பல பேர் போயிடுவாங்க. ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு வழக்கு பதியப்படும். வழக்கு பதியினா நீங்கள் சாதாரணமாக அந்த கிரிமினல் கேஸ் இல்லைங்கிற ஒரு சாதாரண சண்டை கேஸாக கூட இருக்கட்டுங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, அது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு விசாரணைக்கு வருதுன்னு வச்சுங்க. யார் வந்து பாதிக்கப்பட்டானோ அவனையும், யார் விட்னஸாக காவல்துறை போட்டிருக்கோ அவங்களையும் கூட்டும் போய், அன்றைக்கி வந்து நீ என்ன சொல்லியிருக்கிற அப்படின்னு இங்கே கோர்ட் ரெக்கார்டில் இருக்க மேஜிஸ்ட்ரேட் கேட்டார்னா, என்னென்ன கேள்விக்கு நீ இப்படி பதில் சொல்லணும், ஆமாப்பா அடித்தவர் யார், எப்படி இருந்தார், ஆமாங்க கொஞ்சம் குள்ளமாக குண்டாக இருந்தாருங்க, என்ன கலர் சட்டை போட்டிருந்தார், சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தார் அப்படின்னு அன்றைக்கு எழுதி வைத்ததை இன்றைக்கி சொல்லி அவனை மனப்பாடம் பண்ண வச்சு பயப்படாமல் டென்ஷன் இல்லாமல் சொல்லிவிடு அப்படின்னு ஏற்றுவாங்க. ஆனால் எஸ்சி எஸ்டி வழக்குகளில் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணப்படுவதே இல்லை. நாங்கள் புகார் கொடுப்பதிலும் சிக்கல் இருக்குது, கொடுக்க முடியாது. அப்படி போய் ஸ்டேஷனில் போய் நின்னாலும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் சார்ஜ்ஷீட் போட்டு அதை ட்ரெயில் ஏற்றும் போதும் எந்த காவல்துறை அதிகாரியும் இதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. ஏன், இதில் என்ன காரணம்? நீங்கள் போய் இப்போ வந்து வழக்கு கொடுக்குறதுல உள்ள பிரச்சனைகள் இருக்குது, எல்லோரும் சாதியாக இருக்கிறாங்க, அதுதான் காரணம். வந்து இது மாதிரியான அட்ராசிட்டி நடவடிக்கைகள் நடக்கிற பொழுது வந்து அரசு சரியாக நடவடிக்கையை எடுக்க வலியுறுத்த மாட்டேங்குது, அது ஒரு காரணம். அவர்களுக்கான மக்களோட குரலாக தானே இப்போ திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகளோ இருக்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. பல இடங்களில் வந்து இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி வழக்குகளை கொடுத்து அதில் வந்து சில விஷயங்களை பரிமாறப்பட்டு வாபஸ் வாங்குகிற நிகழ்வுகளும் நடக்குது இல்லை. ஆமாம், நீங்கள் பொதுவாக ஒரு பொது புத்தியில் ஒன்று சொல்லுவானையோ, நான் உன இவனுங்க பிசிஆர் அது இதுவானுவையா
அப்படின்னு ஒரு போக்கு இருக்குல்ல. ஒரு பிசிஆர் வழக்கு யாரும் வந்து போய் பொய்யாலாம் கொடுத்துட முடியாது. இப்போ நாங்களாவா போய் பாதிக்கப்படலாம் போய் எஃப்ஐஆர் எடுத்து போட்டுருவோம். இல்லை, காவல்துறை அதிகாரிகள் துணையோடு அவர்கள் ஒத்துழைப்போடு தான் இந்த சம்பவங்கள் நடத்தப்படும். அப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, காசுக்காக சரி ஐயோ ஒரு கம்ப்ளைண்ட் கூடியா எதிர்பார்த்து கொஞ்சம் பெரிய எஸ்சி எஸ்சி சேர்த்துக்கூடியா நம்ம பேசி உனக்கு என்ன எனக்கு என்னன்னு சில அதிகாரிகளும் இருப்பாங்க, சில கட்சிக்காரர்களும் இதுக்கு இருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் கலந்தெடுத்து வந்து ஒரு நேர்மையான சிஸ்டத்தில் நம்ம இதை இயங்க வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த இந்த நம்ம இந்த பிரவீன் ஷர்மிளா வழக்கில், பிரவீன் வந்து பரையர் சமூகம், ஷர்மிளா வந்து கோனாருங்க, இதெல்லாம் யாதவ் ஏன்னா வடக்கையாது, நம்மூர் கோனார் தானே, நம்மூர் பால்காரனாச்சு தானே. ஒன்றும் அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய ரெண்டு சமூகத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கேப்லாம் இல்லை. நாங்கள் அக்குத்தொக்கா இருக்கிறவங்க, நீங்கள் வந்து பால் கிழக்கறது அப்படி இருந்தவங்க தானே, நான் அது தப்பாக சொல்லலை, நேச்சராக தானே, வெறும் வேற்றுமை இல்லை. நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்று நாங்கள் அப்படி நாங்கள் எப்போ நாங்கள் அவ்வளோ ஆயிரம் உயரம்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ஆறு ஏழு வருஷமாக காதலிக்கிறாங்க, திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த கருமத்தில் வேற ஏதோ இந்த கருப்பு சட்டை போட்டவனுங்க தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு, சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணாங்க. என்ன மயிர் மறுப்பு திருமணம், சாதி மறுத்துட்டாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுல எங்கே போனீங்க இப்போ? ஏதாவது இதுக்கு ஒரு பேசணும்ல நீங்கள், கண்டிப்பாக இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல சார். சாதி மறுப்பு திருமணம் அதாவது சாதி மாதிரி கல்யாணம் பண்ணினா கொள்வது இயல்பாக இப்போ நடக்குது. ஆமாம், சரி பண்ணிட்டீங்க, பெருமைக்கு பீயை தின்னுட்டீங்க, அதை வந்து பாதுகாக்கணும்ல அவங்கள. அப்போது இந்த பொண்ணை உடனே வந்து பொன் தரப்பு வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திருமணம் நடந்த பிறகு. அப்புறம் பெண்ணு போது ரெண்டு பேருமே மேஜர்னும் போது சரி ரெண்டு பேரும் எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ அரசு என்ன சொல்லுது, இந்த மாதிரி வந்து சாதி மாதிரி திருமணம் பண்ணவங்களுக்கு நாங்கள் உரிய பாதுகாப்பை தருவதற்கு ஏதோ அங்கங்கே தனி பிரான்ச்செலாம் வச்சுருக்கோம், சிறப்பு பிரிவுலாம் வச்சுருக்கோம்லாம் பெருமை பித்திக்கிறாங்கல்ல, ஒன்றுமே நடக்கலையே. அப்புறம் தொடர்ந்து இந்த பையன் இருக்கான்ல பிரவீன் கூட, ஸ்ரீராம்னு ஒரு பையனை பழக விட்டுருக்கதான் சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் பண்ணி அவனை வந்து நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைடா, நம்ம பண்ணிக்கலாம். அப்போது குற்றவாளிகள் எப்படி திட்டமிட்டு செயல்படுறான் பாருங்க, போலீஸு மங்குனி மாதிரி இருந்துருக்குது. அப்போது ஒரு நைட்டு அவனை வேடா மாப்பிள்ள கொஞ்சம் பேசுகிறாங்க சார், கூப்பிட்டு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அவனை வந்து படுகொலை பண்ணிடுறானே. அப்போ அதில் வந்து இந்த பொண்ணோட ஒரு அண்ணன் தினேஷ்னு அவனும் சம்மந்தப்படுறான், அஞ்சு பேரையும் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க சார். இப்போ இந்த படுகொலை நடந்த உடனே போலீஸ் வந்து இந்த பெண் தரப்பில் கேட்டிருக்கோம்ல என்னம்மா நடந்தது ஏதுமான்னு. அப்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அவங்களோட அந்த அப்பா இருக்கார்ல, அவர் அம்மா இன்னொரு அண்ணன் மூத்த அண்ணன் நரேஷ், இவங்க இவரையும் சேர்த்து எங்கள் இவங்க தாங்க காரணம், இவங்களும் தாங்க காரணம்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம்ல. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களையும் எஃப்ஐஆரில் சேர்த்துருந்தா இன்றைக்கி இந்த பொண்ணோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல. கண்டிப்பாக சார், அதுவும் இந்த பொண்ணு இந்த நாட்டில் இருக்க ஜனநாயகத்தின் மீது காரி துப்பிட்டு அந்த பொண்ணு தூக்க மாட்டேங்குது. என்றைக்கு தெரியுமா தூக்க மாட்டேங்குது? ஏப்ரல் 14 சமத்துவ நாள், புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நம்முடைய முதல்வர் அறிவித்தார்னு வீசிக்காகிறவங்களாம் அப்படியே சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்கல்ல, அன்னைக்கு அந்த பொண்ணு தூக்கு போட்டிருக்கு சார். எவ்வளோ பெரிய கொடுமை, மனிதனை மனிதனாக பார்க்கணும், சட்டத்தின் மூலம் எல்லாரும் சமம் என்று எழுதிய அம்பேத்கர் பிறந்த நாளில் அந்த பொண்ணு இந்த நாட்டின் இருக்கிற ஜனநாயகவாதிகள்னு சொல்கிற போலிகள் மீது காரி துப்பிட்டு அந்த பொண்ணு ஒரு சூசைட் நோட்டை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குது சார். அந்த சூசைட் நோட்டை எழுதும்போது அந்த பொண்ணு எப்படி அழுதுருக்கும், அதோட மனம் எப்படி ஒடிஞ்சிருக்கும், வாழ வேண்டிய பொண்ணு தானே. அன்றைக்கி தூக்கு போட்டிருக்கு, அப்புறம் அது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்புறம் சீரியஸ்னு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க, அந்த பொண்ணு இன்றைக்கி இறந்துருக்கு. இப்போது அவங்க வைக்கிற ஒரே டிமாண்டு, என்னோட மகள் மருமகள் அதை நான் மகளாக பார்க்குறேன், அவன் வந்து ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சால ஏற்கனவே இந்த அலிகேஷனை அந்த பொண்ணு சொல்லிச்சு, அப்போயாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும், இல்லை இப்போ இந்த தற்கொலைக்கு காரணம் இவர்கள் தான் அது எழுதி வச்சிருக்கு. ஒன்று இப்போயாவது நீங்கள் வந்து அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இல்லை இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்லாம் அந்த பொண்ணு அவங்க அந்த பிரவீனோட அப்பா அம்மா இன்றைக்கி வந்து அந்த பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஒரே திருவிழா கோலத்தில் இருந்தது. அப்போ ஒரு பொண்ணு இறந்தது, தூக்குமாட்டிக்கு போனது, இறந்தது, எதுவுமே இன்றைக்கு வெளியே உள்ளது தெரில. இப்போ எல்லாம் தேர்தல் திருவிழாலாம் முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸாக வந்து என்னப்பா தேர்தலாம் முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் மேட்ரு இல்லையா
அப்படின்னும் போது இந்த மேட்ருக்கு தான் சரிப்பா இதை கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்க தான் பேசுகிறோம். அதை கூட பொது சமூகத்தில் இருக்கிறவன் எவனுமே பேசலை. இந்த திருமணத்தை செய்து வைத்து பிறகுதாக சொல்லப்படுகிற அந்த அமைப்பிலிருந்து ஒரு நாய் என்னன்னு பேசலை. அப்போது காவல்துறை மட்டும் சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தான், இது வந்து தடுக்கப்பட்டிருக்கும்ல. அதாவது இந்தியாவிலங்க 2017 2021 வரைக்கும் ஒரு சர்வே, அதுதான் லாஸ்ட்டாக எடுத்த சர்வே நம்மக்கிட்ட இருக்குது. 203 பேர் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இன்னும் இது வந்து நோட்டீஸ் ஆனது, எஃப்ஐஆர் ஆனது, இது நடக்காமல் எவ்வளவோ இருக்கும். அப்போது தமிழ்நாட்டில் மட்டும் 2003 2019 23 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றிருக்கு. ஓகே, அப்போது இது நம்ம என்ன சொல்கிறது? போலீஸ் நினச்சா, அரசாங்கம் நினச்சா இது செய்யலாம். சார் நீங்கள் பேசிக்காக அதில் ஒன்று, நான் பொதுவாக இந்த காதல் திருமணத்துக்கு ஆதரவானா இல்லை. சரி, இப்போ நான் இருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சிங்களேன். இப்போ என் சொந்த சமூகத்திலே ஒருத்தர் நம்ம வீட்டிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் ஒத்துப்பேன். ஏம்மா வேணாம்மா போம்மா எதுக்குமா அப்படின்லாம் சொல்லி பார்ப்போம். சரி, அது மீறி போச்சுன்னா சரி போய்த்தல என்ன பண்ணுறதுன்னு விட்டுருவோம். ஆனால் பல பேர் அது மாதிரி விட மாட்டான். வந்து ஒரே மதுரை இல்லைங்க, ஒரு சம்பவங்க இந்த தேவர் சமூகத்தில் ஒரு கிளை இருக்கும் இல்லைங்க. ஆமாம், அந்த கிளையில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிதுங்க. அவங்க அப்போ அந்த பொண்ணு தலையை வெட்டி, மேலூர் பக்கத்தில் பொண்ணு தலையை வெட்டி நேராக சேஷனில் போய் சரண்டானா தேவர் ஜெயந்திக்கு அடுத்த நாள் நினைக்கிறானே. ஆமாம், அதே மாதிரி இப்போ தூத்துக்குடியில் எல்லாம் தேவர் தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரே தான். கொஞ்சம் பெண் வீட்டார் ஒன்றும் பெரிய கோட்டை சொல்லி 4 கப்பல் ஓடுறது இல்லை அவருக்கு. அந்த நாய் ஏதோ கொஞ்சம் வசதி இவனை விட. இந்த பயசமாக அக்கு தக்கு வேலை செய்கிறவன், ஏதோ கோழிகள் கடையில் கறி வெட்டுறான், அது வெட்டுறான், சனி ஞாயிறில் வேற ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ வேலை செய்கிறாங்களுக்கு. சரி, அதை பொறுக்க முடியாமல் ஆளை வச்சு கொள்கிற சூழல் இருக்குல்ல. அது ஒரு பக்கம் அந்த மாதிரியான கேவலமான சூழலும் இருக்குது. இந்த பெரும்பான்மையான ஆணவ கொலைகளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணாங்கன்னா அந்த ஆண் வந்து எஸ்சி இல்லாமல் வேறு கேஸ்டாக இருந்தானு வச்சுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு அங்கே போகும்போது அப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த ஆண் சாதி தொத்தி கொண்டு வரும். ஆமாம், இதே ஒரு எஸ்சி ஆணாக இருந்து இன்னொரு பெண்ணாக இருந்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆணின் சாதி தொத்தி கொண்டு வரும்ல, அதுதான் இந்த பிரச்சனை. கீழ்சாதிக்காரனோட இனிஷியலு நம்ம வகையராக வரக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் தந்தை கூட ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுருவாங்க. சரி, நம்ம வளர்த்த புள்ள, நம்ம கண்ணுக்கு நம்ம வந்து பாராட்டி சீராட்டி எவ்வளோ சின்ன குழந்தைங்க எவ்வளோ கொஞ்சம் விளையாடி இருப்பான், விட்டுருவாங்க. இந்த சமூக சூழல் இருக்குல்ல, உனக்கு போய் வெறுப்பேற்று, என்னையா இப்படியா தலையாயிலையா நீ இதெல்லாம் பண்ணினா உன்னை மகராஜனாக வச்சு இந்த சமூகம் கொண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தட்டு எடுத்து ஜெயிலில் நம்ம கோகுல்ராஜ் மாதிரி தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை தான். அதால் பொதுவாக இந்த சமூகம் சுத்தமாக கெட்டு போயிருக்கு. முன்னாடிலாம் நம்ம ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு இல்லையே. ஆனால் இப்போ நாகரிகம் வளர வளர, மனித அறிவு வளர வளர, இவன் வந்து சாதியின் மீது ஒரு பார்வையை செலுத்தான், அதெல்லாம் கேவலமான நிலைக்கு வந்துட்டான்ல. இதெல்லாம் மாறுற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சார், நம்ம வீடுகளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு வயிற்ற கட்டி வாயை கட்டி, நீங்கள் பாருங்கள், பொதுவாக அந்த எஸ்சி சமூகத்தில்ங்க, பட்டியல் சமூகத்தில் எப்பேற்பட்டாவது பிள்ளைய படிக்க வச்சிடும். ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி சில ஏரியாக்களை தவிர பெரும்பாலான இடங்களில் பட்டதாரிகளாக இருப்பான். இவ்வளோலாம் நம்ம படிக்க வச்சு வாயை கட்டி வயிற்ற கட்டி படித்து எதுக்குடா போய் அங்கே போய் விழுந்து ஏன் சாகணும்? இந்த உலகம் மாறட்டும், இவர்கள் கொஞ்சம் நாகரிகமாக மாறட்டும், அப்புறம் நாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் போகலாம். அதால் சொந்த சமூகத்தில் திருமணம் பண்ணுறது சிறப்பாக இருக்கணும் தான் நான் பார்க்குறேன். நம்ம போய் படிச்சுட்டு வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி அங்கே போய் ஒடுங்கி அடங்கி அவன் வீட்டுக்கு, நான் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்களாம் வேறு ஆளுங்க, அங்கே போய் என்னால் தங்க முடியாது அப்படின்ற சூழல் இருக்கிற போது நம்ம சொந்தக்கார பொண்ணுங்க அது வந்தது போனதை திருமணம் பண்ணி நாம் கொஞ்சம் நல்லா இருக்கலான்றது என்னோடய பர்சனலான கருத்து. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு நிகழ்வு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், சுவாதி அவங்களோட கொலையில் ராம்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் கிட்டத்தட்ட லாக்அப் டெத்தில் தான், அதாவது லாக்அப்பில் அவரே சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அந்த சாவில் மர்மம் இருக்கதா ராம்குமாரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பெரிய பிரச்சனை பண்ணாங்க.
அப்போது இதே மாதிரியான விஷயந்தான். இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருங்கிறனால தான் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்போது ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தலைமையும் திருமாவளவன் அவர்கள்லாம் போய் ஸ்பாட்லேயே போயிட்டு அதை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணதெல்லாம் இருந்ததில்ல சார். அவங்க எதுக்கு இப்போ ஒரு இனிஷியேட் எடுத்து இங்கே வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, எல்லாமே கூட்டணி ஆட்சி, யார் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறது தான். நீங்கள் பஞ்சமி நிலம் சம்மந்தமாக ஒரு இஷ்யூ வந்து, அப்போ வந்து அண்ணா அறிவாலயம் வந்து இந்த மாதிரி பஞ்சமி நிலம் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க. அப்போ வந்து உடனே ஒரு தரப்பு வந்து இல்லை, ஜெயலலிதா பங்களா வந்து பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே திருமாவளவன் நான் பாத்திமர் கூட்டணி இருக்கார், அவர் சொல்கிறாரு ஒரு சென்ட் நிலத்தை கூட சிறுதாவூரில் வந்து ஜெயலலிதா எடுக்கலை, எடுத்தாங்க எடுக்கலைங்கிறது வேறு, அந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது. அந்த தசாவஜில் எடுத்து பார்த்தா தானே தெரியும். அதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் கேள்விக்கு எப்போ அவங்களாம் எடுக்கலப்பா, இவங்க தான்ப்பா எடுத்தாங்க அப்படின்றாங்க. அப்போது அந்த ஆண்டின் இறுதியில் தேர்தல் வந்து கூட்டணி இவர் மாறப்போகிறதா ஒரு தகவல். அப்போது நக்கீர நிருபர் கேட்குறாரு என்ன நீங்கள் அண்ணாறிவாளையும் போவீங்களா அப்படின்னு யார் இவரை கேட்குறாங்க. சரி, உடனே திரும்ப ஆமாம் போவேன், ஏன்னா அண்ணா அறிவாலயம் பஞ்சம் நிலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது, அந்த மீட்டெடுப்பதுக்கு நான் அண்ணா அறிவாலயம் போவேன்னு திரும்ப ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். இன்னும் அந்த வீடியோலாம் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் போனால் கூட பார்க்கலாம். அந்த நிருபரும் இன்னும் நக்கீரனில் தான் இருக்கிறார். அப்படி சொன்னவர் இன்றைக்கி அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வச்சுக்குது. இந்த கட்டி வச்சு என்னை கட்டி வைத்திருக்கிற இடம் என் சமூகத்துக்கு சொந்தமான இடம்னு என்றைக்காவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். சரி, நீங்கள் இந்த பெருந்தகைகள் எடுத்த நிலங்களை கூட விடுங்க, 12 லட்சம் ஏக்கருங்க, எவ்வளோ இடம் காலியாக இருக்குது, எவ்வளோ இடம் சாதாரண மக்களால் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு, அதையாவது மீட்டு எடுக்கலாம்ல. சரி தலைவர் மாருங்க, நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு கூட விட்டுட்டு மற்றவங்களையாவது மீட்டு எடுக்கலாம்ல. அப்போ எந்த நடவடிக்கையிலும் இவர்கள் வந்து ஈடுபடுறது இல்லை. அதால் இந்த ஆட்சி அதிகாரம் பதவி இவர்களை பேச வைக்கிறது, இவர்களை வாயை மூட வைக்கிறது. நீங்கள் வந்து ஏன் வேங்க வயலில் ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னா, ஏங்க ராமஜெயம் கொலை வழக்கை கண்டுபிடிச்சி நடந்து 12-13 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டா போட்டுக்கு, இதெல்லாம் டானிக்கான்னு கேட்க வச்சவர் தானே. ஆமாம், சொல்ல வச்சது தானே திரும்பவும் அவராக சொல்லலை, அவர் சொல்ல வைக்கப்படுகிறார். அதால் இங்கே எல்லாமே வந்து அரசியல் அதிகாரம், இந்த அதாவது அரசியல் அதிகாரமே இந்த மக்களின் இறுதி தீர்வுன்னு அம்பேத்கர் சொன்னார், கன்சிராம் சொன்னார். அவர்கள் தான் சொன்னாங்க சமூக விடுதலை இல்லாத அரசியல் விடுதலை பயனற்றது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அரசியல் நோக்கி போகிறோம் போகிறோம்னு ஆண்டைகளிடம் போய் ஐயா சாமின்னு கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு எம்எல்ஏ வந்தாரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏக்கள் இந்த சமூகத்தின் சார்பாக விசிகா கட்சியில் இருக்காங்க. இவங்க 4 பேரும் எதையாவது ஒரே ஒரு சின்ன இதை பிடிங்கி இப்படி போட்டாருங்கன்னு சொல்லுங்கள் இந்த சமூகத்துக்காக. இந்த இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் செய்யணும் தான், ஆனால் ரிசர்வ் தொகுதியாக இருக்கிற பொழுது அந்த ரிசர்வ் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்காவது கொஞ்சம் செய்யணும்ல, எல்லாருக்கும் செய்யுங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக செய்யணும்ல. இந்த மாதிரி அட்ராசிட்டிகள் நடக்கிற பொழுது குறைஞ்சபட்சம் இந்த அரசை கண்டிச்சாகுது. சார் நாங்கள் யார்கிட்ட போவோம் சிலெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஏங்க தொடர்ந்து திமுக இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க சார், நாங்கள் யாருக்கிட்ட தான் போவோம்? இப்போ வசதி இருக்குன்னா அவன் காசை கிசை கொடுத்து எவனாவது ஒரு கட்சிக்காரனை போட்டு இது கொஞ்சம் தீர்வை நோக்கி போயிடுவான். ஏழை இளைஞ மக்கள் நாங்கள் யாருக்கிட்ட கேட்போம் சார்? அம்பேத்கர் போலீஸுக்கு தான் சார் எஃப்ஐஆர் போடுற உரிமையை கொடுத்துருக்காரு, அது கட்டுப்படுத்துகிற உரிமை சிஎம்க்கு இருக்குல்ல. நீ கொஞ்சம் பார்க்கணும்ல, ஏழை மீது இரக்கம் கொள்ளாத, நீ என்னையும் சமமாக பாரு, என்னை நீங்கள் சமமாக பார்க்கல, நீங்கள் பெரியாரின் வழி வந்தவன் சொல்கிறீங்க, நான் கலைஞரின் புள்ளன்றீங்க, ஏம்பா வந்து எவ்வளோ யாரெல்லாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கீழே இருக்கிறானோ அவனை தூக்கி மேலே விடுறது தான் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க, எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து தரணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சக மனிதனாக கூட மதிக்கப்படலையே அப்படிங்கிற எரிச்சலில் இருந்து தான் நாம் வந்து இந்த அரசை விமர்சனம் பண்ணுறோமே தவிர, இந்த அரசு பல விஷயங்களை நல்லதாக செஞ்சால் நாம் நிச்சயமாக வரவேற்போம். ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த காலை உணவு திட்டம்னு ஒன்று போட்டாங்க, நாம் அதை மனதார வரவேற்கும். சரி பரவாயில்ல, அது எது காலையில் எங்கன்னா பெற்றவங்க வந்து அர்ஜென்ட்டில் வேலைக்கு போவாங்க, ஏதோ பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்தில் சாப்பிடுது, அதே மாதிரி மத்தியானத்தில் சில இடங்களில் சோறு போடுறாங்கள பள்ளிக்கூடத்தில், அதெல்லாம் நம்ம உண்மையில் வரவேற்கிறோம். இப்போ இந்த கலைஞர் நூலகம் மாதிரி கூட்டுப்படுத்தல் ஒன்று கட்டியிருந்தார் கலைஞர், அதே மாதிரி மதுரையில் ஒன்று கட்டினாங்க, இதெல்லாம் நம்ம ஏதாவது விமர்சனம் பண்ணுறோம்? இல்லை, இதெல்லாம் வரவேற்கத்தக்கது, நம்ம வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கான விஷயங்களில் அரசு பல விஷயங்களை கோட்டை விடுக்கிற போது நாங்களும் கேட்கலைன்னா எப்படி உங்கள் கவனத்துக்கு வரும் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனால் இந்த விமர்சனங்கள்லாம் அரசின் காதுக்கு போகுதா,
இங்கே வந்து இந்த உளவுத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்க, ஒரு பெரும்பான்மையான மக்கள் நம்ம ஆட்சிக்கு ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை கொண்டு போகிறாங்களான்றது பெரும் சந்தேகமாக இருக்குது. அதில் தான் தொடர்ந்து இந்த மாதிரியான அட்ராசிட்டிகள் தமிழகத்தில் நிற்கிது. இன்றைக்கி வந்து தேசிய குற்ற அந்த ரெக்கார்ட்ஸ் பீரோவில் தமிழ்நாடு 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாக மாறியிருக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில் நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம் இந்திய அளவில், ஊபி முதலிடம். ஆனால் நீங்கள் வந்து அதை கணக்குப்படி பார்த்தா நம்ம மக்கள் தொகைக்கு கணக்கு பண்ணும்போது ஊபி வந்து 3 மடங்கு அதிகம். அப்போ 3 மடங்கு அதிகமானவன் வந்து குற்றம் நடக்குதுன்னா கணக்குப்படி பார்த்தா நம்ம தான் முதலிடம். மக்கள் தொகை அடிப்படையில் அந்த ரேஷியோ போட்டு பார்த்தோம்னா நம்ம முதலிடத்தில் இருக்கோம். இது நமக்கு ஒரு பெருமையான விஷயமாக தானே இருக்குது. கண்டிப்பாக. அப்போது இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஏழை மீது இறக்கம் காட்டுங்க. நீங்கள் யாரும் வந்து ஐயோ இவனை தூக்கி விடலாம்னு நினைக்காதீங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் இங்கே ஸ்ட்ரிக்டான அரசாங்கம் இந்த அட்ராசிட்டி மீது ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் சார். இல்லைனா இந்த பொது அமைதிக்கு எப்பயுமே ஒரு களங்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது மீது அரசு தனி கவனம் செலுத்துகிறோம். ரொம்ப நன்றி. நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.